ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி லைஃப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 44 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்டை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு வந்து கிடைக்கும். டுடே நான் ஈவினிங் ஒர்க் அவுட் தான் பண்ணுறேன். கரெக்டா வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 4:30 ஆகுது. 4:30 5 o'clock குள்ள வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி மார்னிங் ரொம்ப பிஸியா ஸ்டார்ட் ஆச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் மேக்கப் பண்ணனா, அதனால மார்னிங் ஒர்க் அவுட் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 11 o'clock போல பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் குட்டி தூங்கவே இல்லை. இப்பயும் தூங்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை, இவங்களை தூங்க வச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னா நான் நடு ராத்திரியில எழுந்து தான் ஒர்க் அவுட் பண்ணணும், அதனால அதுல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியும் சமாளிச்சுட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 விஷயத்துக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னன்னா, வெயிட் லாஸ் மற்றவங்களுக்கு ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் வந்து வெயிட் லாஸ் இல்ல ஃபேட் லாஸ், எனக்கு வந்து ஃபேட் லாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், மூணுத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது. இந்த மூணுத்தையும் கரெக்டா பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இல்ல, மூணுத்துல ஃபர்ஸ்டே பாதியில தான் நிக்கிது. வெயிட் இந்த கிட்டத்தட்ட 44 days ஆச்சு, பெருசா ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா, இன்சஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்புறம் என்னோட ஹெல்த் வைஸ் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஃபுட் ஹேபிட்ல நிறைய சேஞ்சஸ், நிறைய விஷயத்த லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே. அண்ட் முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஃபோர் வெயிட் லாஸ்க்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு ஹெல்த் வைஸ். அந்த ப்ராப்ளம்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் கரெக்டா இருக்கு, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு வேற என்னென்ன இதெல்லாம் இருக்குது, முன்னாடி இருந்தது எல்லாமே ஆல் ஓகேவா ஹெல்த் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதுவும் வரப்போற நாட்கள்ல ஒரு 2-3 days வந்து கிளியர் பண்ணி அது என்னங்க, அது ஒரு சீக்ரெட், ரொம்ப நாளா வந்து அதை போயிட்டு செக் பண்ணும், ஹெல்த் செக் பண்ணும்னு இருந்தேன். பட் அது பண்ணவே இல்லை. அதை வந்து எப்படியாவது ஒரு 2-3 days பண்ணிட்டு அதை பத்தின விஷயத்த உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சரிமா, வள வளன்னு பேசுற, சட்டு புட்டு பேசிட்டு கடை கட்டு அப்படின்னு தானே சொல்றீங்க? சரி ஓகே, ஒன்றும் இல்லை. ஹேர் கேர், ஸ்கின் கேர் பத்தி ஹேர் கேர்க்கே ஒரு சிஸ்டர் கேட்டுட்டே இருந்தாங்க. என்ன சிஸ்டர், நீங்க வந்து வீடியோவே போடுறதே இல்லை ஹேர் கேருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹேர் கேர், ஸ்கின் கேர் பொறுத்த வரையும் கொஞ்சம் டைம் தேவை எப்போதுமே. நான் வந்து அதிகமா ஹேர் கேருக்கு மேல அப்ளை பண்றதை விட உள்ள இன்டேக் தான் ரொம்ப நம்புவேன். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ண வேண்டியது அதுதான். அதுக்குதான் ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட் சார்ட் வந்து நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கேன். அந்த டயட் சார்ட்டை வெயிட் லாஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்டேக் உள்ள அனுப்புங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் அது போயிட்டு ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே தேவை. சரிங்களா, எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ், முக்கியமா அயன், கால்சியம், இதெல்லாம் போலிக் ஆசிட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா அயன் இருந்த, நல்ல அயன் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 points கிட்டே, அது 10 points மேல நான் எனக்குள்ள 12 points ரீசெண்டா செக் பண்ணல. லாஸ்டா ட்வின்ஸ் பிரெக்னன்சிக்கு ஸ்கேன் எடுக்கும்போது 45 days ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் சொன்ன ஒரு விஷயம், 12 points இருக்கு, அதை லோவாக விட்டுறாதீங்க, ஆக விட்டுட்டீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படுங்க. சிசரியன் நடுவுல சர்விக்கல் என்க்ளோஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அடுத்து சிசரியன் பண்ணாங்க. சர்விக்கல் என்க்ளோஸ் பண்ணும் போது 1 point குறைச்சிது, 12 11 வந்துட்டேன். 11 வந்துட்டேன் அப்படி சடனா எப்படியோ இன்டேக் நல்லா சாப்பிட்டு 12 points போயிட்டேன். சிசரியன்ஸ்க்கு பண்ணாலுமே பிளட் எல்லாம் எனக்குலாம் ஏத்தவே இல்லை. ரீசன், ஃபோலிக் ஆசிட் நல்லா எடுத்துக்கிட்டேன், கால்சியம் எடுத்துக்கிட்டேன், அயன் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ராவா அவங்க கொடுத்த ஒரு சில டேப்லெட் எல்லாம் இருக்கு, ரஞ்சிக்கொடிக்கு வந்து போற அந்த பிளட்டு அதெல்லாம் கரெக்டா போறதுக்கு ஒரு சில டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த மெடிசன், டாக்டர் கொடுத்த மெடிசன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் உள்ள இன்டேக் தனியா ஃபுட் இன்டேக் எல்லாமே நல்லாவே இருந்து சாப்பிட்டேன். முக்கியமா என்னோட பிரெக்னன்சில அடிக்கடி எடுத்துக்கிட்டது இந்த பச்சை பயிறு. இப்பயுமே இந்த பச்சை பயிறு தான் என்னோட ஸ்கின் கேர்க்காகவும் ஹேர் கேர்க்காகவும் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்காக இப்ப 2 cups எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, இதை பத்தி நம்ம எண்டில் பேசலாமே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எண்டில் சொல்லி முடிச்சிடறேன். நான் டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நம்ம போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம். வாங்க ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஓகே, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ற சூரிய நமஸ்காரம், வார்ம் அப், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்னிங் ஒர்க் அவுட் அப்போ மட்டும்தான் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டும், ஈவினிங் ஒர்க் அவுட் அப்போலாம் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டியதுல அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் சூரியன் உதிக்கும் போதும் நமஸ்காரம் பண்ண வேண்டும், மாலையில் சூரியன் மறையும் போதும் நமஸ்காரம் பண்ண வேண்டும், சரிங்களா? வாங்க இப்போ சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, relax. Warm up. Hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Left hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Double hand rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Shoulder rotate. 1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. Relax. Okay, இப்போ சூரிய நமஸ்காரம் அண்ட் வார்ம் அப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். Start. 1, 2, 3, 4, 5, 6,
7 21
24 25 Relax 5 Okay, next workout start 25 Relax 5 next workout start
13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 20. Relax. Next workout start. 25. Relax. Okay, next workout start. 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3,
பண்ணலாம். நான் வந்து 5 கவுண்ட் தான் பண்ண போறோம், உங்களுக்கு அத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க. வீடியோ ஸ்டார்டிங்லே ஒரு ரெண்டு விஷயத்த பத்தி வீடியோ எண்ட்ல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு கூட சொல்லுவாங்க. இது மேல வந்து அந்த தோல்லாம் இருக்கிறதுனால பச்சை பயிறு இது பேர், சரிங்களா. பச்சை பயிறு உடைச்சு உடஞ்சி இருக்கும் இல்லையா, அது உடஞ்சி உடஞ்சி எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா, அது வந்து பாசி பயிறு. இது வந்து பச்சை பயிறு. இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னா வெந்தயம், தெரியும் நினைக்கிறேன். இது வந்து வெந்தயம். இது ரெண்டும் எதுக்காக அப்படின்னா ஸ்கின் கேர்க்காகவும் ஹேர் கேர்க்காகவும் தான். இது ரெண்டுமே முக்கியமா இது ரெண்டு ஸ்கின்னுக்கு ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். சும்மா போட்டு விடக்கூடாது சரிங்களா, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஃப்ளோவில் சொல்லிட்டு போகணும்லாம் இல்லை, இது உள்ள இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை மேலே வந்து சும்மா அப்ளை பண்ணிக்கிட்டோம், ஒரு மாஸ்க் மாதிரி ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிட்டோன்னா இது வந்து ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாட்களாக நான் வந்து இதை வந்து உள்ள இன்டேக் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரிங்களா, அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிது. பட் ரீசெண்டாக எனக்கு ஒரு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு நல்ல வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதிகமாக இருக்குது. பிள்ளைகளுக்கே போயிட்டு அதனால தான் வந்து வெயில் தாங்க முடியாமல் வேண்டுதல் இருந்தனால மொட்டை அடிச்சுட்டு. அது பற்றி ஒரு தனி பிளாக் வரணும்னு இருந்தேன், இப்போ டைமே கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அடுத்த நாள் நாளைக்கு பார்க்கலாம், ஒரு லைவோ இல்லை ஒரு பிளாகோ வரலாம். ஆக்சுவலி எங்கே போனீங்க நம்ம குரூப், நம்மளோட டயட்டர் எங்கே போனீங்க, டயட்டர்னு சொல்லலாம், நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம், எல்லாமே நீங்கள் தான். எங்கே போனீங்க, எல்லாரும் கமெண்ட் பாக்ஸில் யாருமே பேசலை, எனி டைம் சாட்டில் இருந்துகிட்டே இருக்கும், எந்த ஒரு கமெண்ட்டுமே இல்லை. வீடியோ சரியாக நான் போடாததுனால என் மேலே கோபமாக எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க சரிங்களா. கோபமாக இருந்தாலும் திட்டி தீத்துறீங்க, நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். இப்போது இது எதுக்குன்னா, இது வந்து ஹேர் பேக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்கின், இது வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மாஸ்க்குக்கும் அண்டு ஹேர் பேக்குக்குமே இது ஊற வைக்க போகிறேன். இதை இப்போ ஊற வச்சாதான் நாளைக்கு நான் இதை யூஸ் பண்ண முடியும். இதை இப்போ வீடியோவில் சொல்லிட்டேன் இல்லையா, இதை கண்டிப்பாக நாளைக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். நான் சும்மா பண்ணலான்னு நாளைக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நான் பண்ணுறதே கிடையாது, அது என்கிட்ட அந்த பழக்கமே வரமாட்டேங்குது. சொல்லிட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், வீடியோவில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் இதை பண்ணிடுவேன். அதனால நான் இதை இப்போ ஊற வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் உடனே இதை ஊற வச்சிருவேன். இதில் இன்னும் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அது நாளைக்கு வந்து ஹேர் கேருக்கும் ஸ்கின் கேருக்கும் தனியா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு பேக் போடுறோம்னா மாஸ்க் போடுவோம் இல்லையா, அப்ப தனியா ஒரு கிளிப் எடுத்துருவேன். ஹேருக்கு பேக் போடும்போது தனியா ஒரு கிளிப் எடுத்துருவேன். அதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் அந்த டைம்ல ஆட் பண்றேங்கிறத
அந்த வீடியோவில் நாளைக்கு வர வீடியோவில் கண்டிப்பாக வந்துடும். ஒரு சிஸ்டர் வந்து ஹேருக்காகவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க, ஹேர் கேருக்காகவே அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹேர் கேருக்காக உங்களுக்காகவே அடுத்தடுத்த நாட்களில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே இந்த ஹேர் கேர் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. ஸ்கின் கேருங்கிறத விட செகண்டரி பொறுத்தவரையுமே ஹேர் கேருக்கு நிறைய ஹேர் ஃபால், டேண்டஃப், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் க்யூர் பண்ணணும். இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்லேயே பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, ஓகே, பை பை, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.